இலங்கையில சீன ராணுவம் ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்து ஈழம் அமைக்கவும் இந்தியாவுக்கு எதிராக இலங்கை மக்களை தயார்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இலங்கை மக்களை நினைக்கும் போது மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. உலகிலேயே ஒரே ஒரு நாடுதான் தானாக முன் வந்து அடிமை சாசனம் எழுதி தருவது இலங்கை மட்டும்தான். ஈழத் தமிழர்களிடம் அப்படி என்ன இருக்கிறது சீனாவிடம் அடகு வைக்க? ஒருவேளை பயிற்சி தருகிறேன் என்று சீனா வந்து ஈழத் தமிழர்களை தங்களுடைய நாட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு கொரோனா போன்ற கொடிய ஊசிகளை பரிசோதிக்கும் எலிகளை போல மாத்தி விடுவார்கள். ஈழம் கிடைத்து விட்டால் சீனர்களை தமிழர்கள் அடித்து விரட்டி விடுவார்கள் என்பதும் சீனாவுக்கு தெரியும். ஈழம் அமைந்தாலே இலங்கையை சீனா நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதும் சீனாவுக்கு தெரியும். தமிழனுக்கு செய்த பாவத்துக்கு தண்டனையை சிங்களவன் மட்டுமல்ல தமிழனும் சேர்ந்தே அனுபவிக்க போகிறார். இலங்கையை காப்பாற்ற மீண்டும் ஒரு ராமர் தான் வர வேண்டும் போல.